பகா மாசான வலிமை தீம் யுவன் வெளியிட்ட மாசான அப்டேட். டைரக்டர் ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித்தின் 60வது படமாக உருவாகி வருகிறது வலிமை. பலராலும் அதிகம் எதிர்பார்க்கும் படமாக இந்த வலிமை படம் உள்ளது. வலிமை படத்தில் தலாஜித்துக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை சீமா குரேஷி நடித்து வருவதாக தகவல்கள் கசிந்தது. பா ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த காலா படத்தில் காதலியாக நடித்திருந்தார் சீமா குரேஷி என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்கொண்ட பார்வை படத்தில் தலாஜித்துக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை வித்யா பாலன் நடித்திருந்தார். இதர நிலையில் மீண்டும் தலாஜித்துக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை சீமா குரேஷி நடித்தது குறிப்பிடத்தக்கது. அதே போல வலிமை படத்தின் வில்லனாக டாலிவுட் ஹீரோவான கார்த்திக் நடித்து வருகிறார். கடந்த ஆண்டு சிக்ஸ் பேக் வைத்து முரட்டுத்தனமாக இருக்கும் தனது புகைப்படங்களை பதிவிட்டு அஜித் ரசிகர்களுக்கு நேரடியாகவே தான் வலிமை படத்தில் நடிப்பதை ஓபன் செய்தார். இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக விரைவில் படக்குழு ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல இருக்காங்களாம். இறுதிக்கட்டத்தில் இருக்கும் வலிமை படத்தின் ஷூட்டிங் பற்றிய அப்டேட்டை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வமாக இருக்காங்க. வெளிநாட்டில் நடக்க உள்ள 10 நாள் ஷூட்டிங் மட்டுமே மீதம் உள்ளது. இதில் வித்தியாசமான கெட்டப்பில் தல அஜித் சண்டை காட்சிகள் படமாக்கப்படும் என்று கூறப்படுகிறது. வலிமை படத்தில் அஜித் டபுள் ரோலில் நடிக்கிறாரா இல்லை இருவேறு கெட்டப்ல நடிக்கிறாரா என்பது தெரியல. ஈஸ்வரமூர்த்தி எனும் அதிகாரியாக தலாஜித் நடிப்பது மட்டும் தற்போது தெரிந்துள்ளது. சர்வதேச அளவில் பைக் ரேசிங் எனும் பெயரில் மறைமுகமாக நடைபெறும் கடத்தல் வேலைகளை அஜித் சீக்கிர ஏஜென்டாக மாறி அவரும் பைக் ரேசராக கலந்து கொண்டு கண்டுபிடிப்பார் என நெட்டிசன்கள் கெசிங் கதை ஒன்றை கணித்து வைத்துள்ளனர். 2018 அதிகாரப்பூர்வமாக துவங்கப்பட்ட வலிமை படத்தின் அப்டேட் பற்றி இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை. சமீபத்தில் இந்த படத்திற்கு விக்னேஷ் சிவன் பாட்டு எழுதியுள்ளார். ஒடிசாவில் இருந்து பல அதிரடி நாட்டுப்புற ட்ரம்ஸ் கலைஞர்கள் யுவன் சங்கர் ராஜாவுடன் பணி வருவதாக அப்டேட் வெளியானது. சமீபத்தில் பேச்சு ஒன்றில் கூறிய யுவன் சங்கர் ராஜா வலிமை படத்தின் மோஷன் போஸ்டர் மற்றும் படத்தின் ப்ரொமோஷன் தொடர்பான வேலைகளை தயாராகி வருவதாக கூறியிருந்தார். இதனால் இந்த மாதத்தில் வலிமை படத்தின் மோஷன் போஸ்டர் வெளியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வலிமை படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகாத நிலையில் இந்த தகவல்கள் கசிந்துள்ளன. இந்த நிலையில் தற்போது வலிமை படத்தின் எடிட் செய்து வரும் எடிட்டர் குறித்து ஒரு சூப்பரான சீக்ரெட் தெரிய வந்துள்ளது. விஜய் வேலுக்குட்டி எனும் எடிட்டர் தான் வலிமை படத்தை எடிட் செய்து வருகிறாராம். பெரும்பாலும் இயக்குநர்கள் ஒரே எடிட்டருடன் தான் பணியாற்றுவார்கள். ஆனால் இயக்குநர் ஹெச் வினோத் இதிலும் மாறுபட்டவராகவே இருக்கிறார். ஜோதிகாவின் ஜாக்பாட் மற்றும் சங்கு சக்கரம் உள்ளிட்ட படங்களை எடிட் செய்தவர் தான் விஜய் வெளிக்குட்டி. இவரை வைத்துதான் தற்போது வினோத் படத்தை எடிட் செய்து வருகிறாராம். ஒவ்வொரு படத்திற்கும் புதிய எடிட்டருடன் வேலை செய்தால் ஃப்ரெஷ் கட்ஸ் கிடைக்கும் என்பது வினோத்தின் நம்பிக்கையாம். இந்தியாவில் வலிமை படத்தின் ஷூட்டிங் மொத்தமும் முடிவடைந்து விட்டது. ஸ்பெயின் நாட்டில் ஒரே ஒரு ஸ்டன்ட் காட்சி மட்டும் படமாக்க உள்ளார்களாம். இதனால் வரும் ஏப்ரல் மாதம் படக்குழு ஸ்பெயின் நாட்டிற்கு செல்ல இருக்காங்களாம். மேலும் வரும் மார்ச் மாதத்தில் வலிமை படத்தின் அட்டகாசமான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் என்றும் தலாஜித்தின் பிறந்தநாள் அன்று ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.